வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற ரெசிபி கீரை சாதம் அதுக்கு அரைக்கீரையை எப்படி கடையலான்றத பார்த்துடலாம் கீரையை காம்புகள்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இது இப்போ ஒரு டப்பில் கொஞ்சமாக தண்ணியை எடுத்துருக்குறேன் இதில் உப்பு மஞ்சள் தூள் கலந்துக்கலாம் இந்த தண்ணியில் இப்போ நம்ம கீரையை நல்லா முக்கி வச்சுருவோம் கொஞ்சமாக தண்ணி எடுத்தால் போதும் நிறையா தண்ணி தேவையில்லை நிறையா தண்ணி வச்சோம்னாலும் கீரை மேலே ஏறி தான் வரும் கொஞ்சமாக இருந்தாலே போதும் இதில் நல்லா முக்கி வச்சுருவோம் கீரையில் கொசு ஈ சின்ன சின்ன பூச்சிகள் இதெல்லாம் உட்காந்துருக்கும் அதனால் நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுக்கும்போது அது நல்லா சுத்தமாயிடும் இந்த தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் கீரையை நல்லா முக்கி வச்சுருவோம் அப்புறம் எடுத்து நல்லா கழுவி தண்ணி வடிய விட்டுறலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஐம்பது பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன் இது நல்லா கொலையாக வேகட்டும் ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் உப்பு வெள்ளைப்பூடு கொஞ்சமாக தண்ணி நம்ம நல்லா கொலைய வேக வச்சு எடுத்த பாசிப்பருப்பு அப்புறம் கழுவி எடுத்து வச்சிருக்கிற கீரை இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் சேர்த்துருவோம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லது ரெண்டு மிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் நிறையா ஊற்றக்கூடாது இப்போ நம்ம குக்கரை மூடி மேலே ஆவி வந்ததும் வெயிட் போட்டு சிம்மில் வச்சிடலாம் பத்து நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுவோம் நீங்கள் விசில் வைக்கிறதா இருந்தால் ரெண்டு விசில் போதும் அதனால் கூட கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி வத்திரும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு கீரை பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நம்மளுக்கு வேக வைக்கும்போது கீரை மேலே வரைக்கும் இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நல்லா வெந்து கீழே இறங்கிருச்சு இதை இப்போ நல்லா ஆற விட்ருவோம் ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ கடாயில் ஒரு கரண்டு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இதில் கடுகு போட்டு பொரிய விட்டுருவோம் நம்ம குக்கர் பதில் பாத்திரத்துலேயும் கீரை வேக வைக்கலாம் மற்ற வச்சும் கடையலாம் அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும் குக்கர்லனா நம்ம வேகமாக வச்சிடலாம் அதுக்காக குக்கரில் வச்சிருக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துருவோம் இதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது கீரையில் கால்சியம் சத்து நிறையா இருக்குது அதனால எல்லாருமே கீரை சேர்த்துக்கலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கீரை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதில் கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற கீரையை இதோடு சேர்த்துருவோம் நாங்கள் இன்றைக்கி கீரையை குழம்பு யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இவ்வளோ தண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் கூட்டாக மட்டும் வைக்கிறீங்கன்னா மிக்ஸி ஜார்லேருந்து அப்படியே சேர்த்துக்கோங்க அதுவே போதும் கீரையை திக்கா தாளித்து வைச்சாலே போதும் இவ்வளோ தண்ணியாக இருக்கணுன்ற தேவையில்லை இது குழம்புக்குன்றதுனால நான் கிரேவி மாதிரி இப்படி வச்சுருக்குறேன் லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சுருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வைங்க அதனால் கொஞ்சம் கீ சாப்பாடு இருகாமல் இருக்கும் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்